காந்தி கேத்தன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நேற்று நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்து, ஐ மீன் என் டிபார்ட்மெண்ட்லேருந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இல்லையா, அங்கேருந்து தபால் வந்தது, அதுவும் ஸ்பீட் போஸ்டில் வேறு வந்தது. என்னடா இதுன்னு பார்த்தா, இந்த மந்த் நான் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆக்சுவலி பார்த்தா நவம்பர் கொடுக்கணும், அது நான் ஏன் மறந்துட்டேன் எனக்குன்னு தெரில, அதனால் தபால்லேயே அமிச்சாங்க. ஆனால் இன்றைக்கி போயிருந்தேன். நம்ம எங்கள் லோக்கலில் இருக்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்னா போய் இன்றைக்கி தரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் இதில் மட்டும் அது மாதிரி எங்கே வேணால் கொடுத்து அந்த ஆதார் கார்டு அந்த ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணி கொடுத்தா போதும், அங்கே போய் நம்ம விரல் ரேக வைக்கணும், வச்சுட்டேன்னா அதில் வந்து ஓடிபி வரும், அதை சொல்லிட்டுனா ஓகே ஆகிடும் அப்படின்னு. இருந்தால் நான் வந்து ஹெட்போஸ்ட்டு தான் போகிறது வழக்கம், காஞ்சிபுரம் ஹெட்போஸ்ட். ஏன்னா போனால் அங்கே நம்ம தெரிஞ்ச யார்னா நம்ம நண்பர்களில் வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு. என்ன இருக்குது, ஏன்னா ஆஃபீஸ் டியூட்டியில் இருக்கும்போது நம்ம யார் வேணால் பார்த்து அப்படி இப்படி பேசலாம், இப்போலாம் அப்படி கிடையாது. அங்கே போனால் நம்ம காஞ்சிபுரம் பீப்புளே வருவாங்க. அது மாதிரி தோ இன்றைக்கி போய் முடிச்சுட்டு வந்துட்டேன், போனேன். ஓகே, ஒரு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை தாங்க அது. போய் இதை கொடுத்தேன், ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி ஆதார் கார்டெலாம் ஃபில் பண்ணி கொடுத்தோன்னே அவங்களும் ஒரு ஃபிங்கர் வைக்க சொன்னாங்க. வச்சோடனே ஓடிபி நம்பர் வந்தது, அது கொடுத்தோன்னே ஓகே சார் நீங்கள் ரெடி. என்ன முன்னே ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, இப்போ அந்த ஃபார்ம் தரதில்லை. அந்த லைஃப் சர்டிஃபிகேட்டு ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, அந்த நம்ம ஃபோட்டோ போட்டே வரும், ஆதார் கார்டெலாம் போட்டு. கேட்டால் அது இன்னும் யாருக்கும் இந்த வருஷம் இல்லை சார், யாருக்கும் வரலன்னு. ஓகே பரவாயில்ல, நம்ம தான் ஃபோன்லேயே வந்துச்சு மெசேஜ் அப்படின்னு வந்தாச்சு. அது எதுக்கு லைஃப்னா, எஸ்ஆர் நோ நம்ம இருக்குமா இல்லையான்றதுக்காக முப்பம் சொன்னால் அதுதான் விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதில் வந்து ஏமாத்துறாங்க, ஆள் இல்லைன்னா கூட பென்ஷன் பாட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இது வந்து எத்தாந்த ரொம்ப நல்ல திட்டம் இது அப்படின்னு. எனக்கு என்ன ஒன்று யோசனை வரும்னா, இதே மாதிரி தான் நம்ம ஒரு படிப்பை முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணோம், நான் வருங்களேன் பதிவு பண்ணும்போது எங்கள் பேரில்லாங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ரினியூல் பண்ணணும். சின்ன கார்டு ஒன்று கொடுப்பாங்க, அந்த கார்டில் நம்ம ரினியூல் பண்ணணும். ரினியூல் அது எங்கே அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்னால் சென்னை பீச்சு கிட்டே இருந்ததுங்க. அந்த பீச் ஸ்டேஷன் எடுத்த மாதிரி வந்தேன்னா அங்கே தான் ஆஃபீஸ். அது நல்ல கூட்டம் இருக்கும், சும்மா கொஞ்சம் நஞ்சம் கூட்டம் கிடையாது. அப்போலாம் ஆன்லைன் வசதி எதுவுமே கிடையாது, நேரில் போகணும், க்யூவில் நிற்கணும். நம்ம டர்ன் எப்போ வரும், தினம் லஞ்ச் டைம்ன்றவாங்க, நாளைக்கு வாங்குவாங்க, இதெல்லாம் பார்த்து தான் செய்யணும். போயிட்டு அது பெரிய போராட்டமாக போயிட்டு அது என்ட்ரி வைக்கணும். நம்ம ஆளுகள் சப்போர்ட் இருந்தனா இல்லை பைசா கிசா கொடுத்தா அப்படி லூப்பில் என்ன நுழையலாம். சில பேர் க்யூவில் உட்கார வைப்பாங்க, நாளைக்கு வாங்குவாங்க, இது மாதிரி நிறைய இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு ஆன்லைன் புக்கிங் ஆன்லைன் வந்தது. இப்போ எனக்கு தெரிஞ்சு யாரும் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில, இருக்குது ஆஃபீஸ் இருக்குது, பட் எப்போ ஒரு வாட்டி எடுக்கிறாங்க. திடீர்னு இப்போ டிரைவர் தேவை அப்படின்போது ஏதோ ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு எடுக்கிறாங்க, அது போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு யாரும் எம்ப்ளாய்மெண்ட் போகிறதா எனக்கு தெரியல. நிறைய பேர் இப்போ ஐடி ப்ரொஃபஷனல் வந்துட்டு அதில் போய் சேர்றாங்க. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து, ஏன்னா அது மாதம் மாதம் போகும், சாரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ரினியூவல் பண்ணணும். பண்ணிட்டேன்னா ஆ ரைட், வரலன்னா அதுக்கு ஒரு ஏன் வரலன்னு கேட்கணும், அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. எந்த விதத்தை நேரில் போய் தான் நீங்கள் பண்ணியாகணும். இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இதை நான் எதிர்பார்க்குறேன், லைஃப் சர்டிஃபிகேட்னு நம்ம பென்ஷன் புக் எடுத்துகிட்டு போகணும், போயிட்டு அதெல்லாம் பண்ணணும். இது ஆன்லைனில் இருக்குது, இல்லை நம்மளே கூட தகவல் சொன்னால் போஸ்ட்மேன் வீட்டுக்கு வராரு, 70 ருபீஸ் ஏதோ சார்ஜ் பண்ணுறாங்க, அவங்களே எல்லா வசதியும் பண்ணுறாங்க, அந்த வசதியும் இருக்குது. இருந்தனாலாம் இல்லை, நம்மளே போவோமே, போகிற வேலை இருக்கு இல்லையா, போய் அப்படியே ஒரு ரவுண்டு வரும் அப்படின்ட்டான். அதே விஷயங்கள் வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா 2004 தான் பென்ஷனே கிடையாதுன்ட்டாங்க. அது நல்லா இருக்காங்க. நாங்களாம் 88 நாங்கள் இது கன்ஃபார்ம் ஆகிட்டோம். அதனால் போச்சுன்னு வைங்களேன், 2004 இது நியூ ஸ்கீம் அப்படின்னு சொல்லி பென்ஷன் கிடையாது. அதுக்காக தான் சில போராட்டங்கள் நடக்குது. அது எவ்வளோ தொலைவு வின் பண்ணுவாங்களா இல்லையா, செட்டில்மெண்ட்டா அப்படின்ற இதில் போயின்னு இருக்கு. ஸோ எங்களுக்கு பென்ஷன் கொடுத்துக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோம், அதுக்கான பலன் தான் இப்போ நாங்கள் அனுபவிக்கிறோம். உண்மையில் நான் கூடங்க டியூட்டியில் ரொம்ப கரெக்டாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், மற்றவங்க வேலையை நான் எடுத்து செய்வேன். இப்போ இருக்கிற ஆளுங்களுக்கு தெரியும் நான் வேலையை முடிச்சு கம்மன் என் வேலை உன் வேலைன்னு சொல்ல மாட்டேன், செய்வேன். மற்றவங்களுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணுவேன், ஒவ்வொருத்தரும் முடியலன்றாங்க. ஏன்னா நாங்கள் செய்கிறது பெரும்பாலும் நைட் டியூட்டி தான். நான் போனது 95 ஐ மீன் 1995 2017 வரைக்கும் நைட் டியூட்டியில் தான் பாருங்களேன்.
நைட் டியூட்டி தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி போகிறோம். அத்தனை வருஷம் நான் நைட் டியூட்டி தான். சில பேர் வரும்போது டயர்டாக வருவாங்க, அப்படி கும்பலாக பேசும்போது என்னென்ன தெரியல இன்றைக்கி அப்படி இப்படி, ஓகே அவன் டியூட்டி நம்ம செய்வோம், அவங்க என்ட்ரி வைக்கிறது எல்லாம் எல்லாமே ஆளுன் எல்லாமே ஜாலியாக செய்வோம். எப்போவும் ஜாலியாக இருப்போம். அதாவது டியூட்டி வரும்போது தான் கொஞ்சம் டல்லாக இருப்பான். அவன் வீட்டு விஷயம் அது இதுன்னு எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. உண்மையிலே ஆஃபீஸ் இது அது ஒரு ஜாலிங்க, வரவே வராது. யாருக்கிட்டையுமே நம்ம இது சொல்ல முடியாது. பட் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட, ஏன்னா நம்ம பிறந்து ஒரு 4 வயசு வரைக்கும் வீட்டில் பார்த்துக்கிறாங்க, 5 வயசு அனைத்தும் ஸ்கூலில் விட்டுறாங்க, 6வது வயசில் 1st ஸ்டாண்டர்ட் சேர்த்துறாங்க. அப்படியே சேர்ந்து ஒரு ஸ்கூல் கஸ்டடியிலே இருக்கிறோம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அங்கே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு வழி வர, காலேஜ் படிக்கும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸு வழி வர, அதுக்கப்புறம் வேலைக்கு சேர்ந்த நம்பர். இந்த ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிட்டு தான் ஒரு லாங் பீரியட் ஆகுது. ஐ மீன் ஒரு 20 வயசில் சார், 25 சரணுங்க, 60 வரைக்கும் அவனுக்கு இருக்குது ரிட்டைர்மெண்ட்டு. குறைஞ்சது 30 வருஷம், 35 வருஷம் அவன் வந்து அப்போ தான் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறான். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, மன விட்டு பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதில் எல்லாட்டையுமே அவன் ஃப்ரெண்டாக முடியாது. யாருமே பார்த்துட்டிங்களா, எனக்கு கூடங்க, நான் யாரையுமே ஆஃபீஸில் வாடா போடன்னு பேச மாட்டேன். சில பேரை மட்டும்தான், ஐ மீன் இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட பழகிருப்பேன். எப்படியும் ஒரு நான் என் இதில் வந்து ஒரு 500-600 பேர்கிட்ட பழகிருப்பேன், பேசியிருக்கலாம் வண்டியில் வரவங்க. ஏன்னா நான் டியூட்டி செஞ்ச இடம் அது மாதிரி, ட்ரெயினில் ஆரம்பம்னு சொல்லுவாங்க இல்லையா, ட்ரெயினில் வர்றது போகிறது அப்படின்னு எல்லார்கிட்டையுமே பேசுவோம், ஜாலியாக பழகும். சில பேருமே தான் மாமா மச்சான்னு கூப்பிட்றது, அதில் வந்து ஒரு 10 பேருக்குள்ளே தான் இருக்கும். மீதி பேர் பேரிட்டு கூப்பிட்றது 10 பேர் தான், மீதி பேரெல்லாம் ஏய் வாமா போமா ஏ இங்கே வாடா அப்படின்வோம். ஆள் இல்லாத நேரத்தில் வாடாமோ, அது மாதிரி அது ஒரு ஜாலியாக போவோம். ரொம்ப அதாவது இருக்குது இல்லைன்றதில் ரொம்ப ஓப்பனாக பேசுகிறது அதுதான். வயசு வித்தியாசம் இல்லாமல் உரிமையை கொண்டாடுற இடமும் ஆஃபீஸ் தான். நம்ம வயசில் பெரியவனாச்சு அப்படின்னு கிடையாது, டே மாமா இங்கே வாடானுவோம். வயசு ஜாஸ்தி கூட இருக்கும், ரிட்டைர்மெண்ட் ஆளு கூட நாங்கள் கிண்டலாக பண்ணுவோம், டேய் போடா அப்படின்வோம். அது மாதிரி நம்ம சொந்தக்காரில் சொல்ல முடியுமா பாருங்களேன், முடியாது. ரொம்ப நமக்கு இருக்குதோ இல்லையோ, இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கிறோம், ஐ மீன் ஏதோ ஒரு மணி மேட்டர்னு வைங்களேன், ரிலேட்டிவ்கிட்டலாம் நம்ம போய் ஓப்பனாக கேட்க முடியாதுங்க. இது மாதிரி எனக்கு ஒரு 50,000 வேணும், 20,000, ஒரு ஏன் ஒரு 5,000 வேணும்னு கேளுங்களேன், கொடுக்க மாட்டான். ஆனால் இவன்கிட்ட இல்லைன்னு 4 பேர்ட்ட சொல்லுவான். அதாவது பாவம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப ஆனால் இல்லாமல் அப்படின்னா நம்ம என்ன ஆனால் நம்மளுக்கு தான் தெரியும். அவன் அது மாதிரி கொடுத்துட்டு சொன்னாலும் பரவாயில்ல. அதே ஆஃபீஸில் பாருங்களேன், இல்லைண்ணா ஏய் அப்படியாமாம்மா என்கிட்ட இல்லையடா, இரு நான் வாங்கி தரேன், அவன் போய் வாங்கினா கேட்பான். அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் ரொம்ப ஆஃபீஸில் ரொம்ப நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுங்க. உண்மையிலேங்க எவ்வளோ நாட்கள் அது ஒரு இன்பமான சந்தோஷமான இது. டீ டைம் போவோம், அது ஒரு ஜாலி. டிஃபன் இல்லாமல் இருக்கிற நேரத்தில், ஐ மீன் மற்றவங்கள டிஃபன்லாம் கூட டை இருக்குதுப்பா இதை வச்சு சாப்பிட்லான்னு ஒரு ஷேரிங்கு. யார் சாப்பிட்டாலும் அவன் பாக்ஸ்லேருந்து நம்ம எடுத்து சாப்பிட்றது, அது மாதிரி ரொம்ப ஜாலியான இது. அது மாதிரி நீங்கள் சொந்தக்காரங்கிட்ட செய்ய முடியாது, எங்கேயுமே செய்ய முடியாது. சொந்தக்காரங்க மீன்ஸ் யார்ட்டையுமே செய்ய முடியாது, ஒன்லி ஃபார் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும்தான் நம்ம வந்து ஜாலியாக இருக்க முடியும், உண்மையாக பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு. ஓகே, அதுமாதிரி இன்றைக்கி இந்த பென்ஷன் இது பார்க்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வேறு பார்த்துட்டேன் ஆஃபீஸில், பழைய நினைவுகள்ட்டு அவர் சொன்னார், வா டீ சாப்பிட்லான்னு. சரி எனக்கு சாப்பிட இஷ்டம் இல்லை, சரி இருந்தாலும் போயிட்டு ஒரு டீ சாப்பிட எவ்வளோ நேரம் எடுத்துப்பீங்க, ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், 3/4 மணி நேரம் பேசியிருந்தாங்க. ஏதோ ஜாலியாக அவரும் ரொம்ப சந்தோஷம் கேட்டான், ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுனார். அவ்வளோதான், மற்றபடி எல்லாருமே இப்போ வாட்ஸ்அப்பில் பேசிக்கிறோம். உண்மையிலே எங்களுக்கு வந்து ஒரு 6 குரூப் இருக்குதுங்க, ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு 150 பேர்கிட்ட இருக்காங்க. தனித்தனி குரூப்னு வைங்களேன், எல்லார்ட்டையும் பார்க்குறது வாட்ஸ்அப்பில் டெய்லி குட் மார்னிங் அடிக்கிறது. குட் மார்னிங் அடிக்கிறது சில பேர் சொல்லுவாங்க பெரிய குட் மார்னிங்கிறான், அது இல்லை அர்த்தம், நம்ம இருக்கிறோம் அவனை ஞாபகத்தோடு தான் அவனுக்கு குட் மார்னிங் அடிக்கிறான் அப்படின்னு எடுத்து பாருங்களேன், அது ஒரு சந்தோஷமான நிகழ்வாக இருக்கும். அதனால் சில பேர் புரியாதவங்க பேசுவாங்க, டெய்லியும் அவன் வேலை இல்லைடா ரொம்ப ஃப்ரீயாகிறான் போல் வேலை வெட்டிடலான்னு. எல்லாருமே ஃப்ரீ தான், இல்லைன்னா வேலை வெட்டிடலாம், ஒரு 2 நிமிஷம் செலவு பண்ண ஒன்றுமே கிடையாது. நம்ம வந்து அவனை நினைக்கிறோன்றதை அவன் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சினா ஓகே பண்ணுவான் அந்த விஷயம். ஓகே, ரொம்ப பேசிட்டானோ, இருந்தாலும் அப்படி தான், இன்றைக்கி பென்ஷன் போயிட்டு வந்தால அப்படி தான், ஏதோ கொஞ்சம் ஜாலியாக பேசாமல் தான். ஓகே, நீங்களும் அது மாதிரி என்ன இருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு போர் அடிக்குது.
ஏன்னா ஐடியா கேளுங்கள், இதில் ஜாலியாக பேசுவோம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.